வணக்கம். இன்றைய தினம் 8 செப்டம்பர் 2022. டைம் பார்க்குறோம் கரெக்டாக 9:17 ஆகுது. இன்னைக்கு எக்ஸ்பைரி செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. தேர்ட் கேண்டில் எந்த சைடுமே போகலை. ஸோ தேர்ட் கேண்டில் செகண்ட் கேண்டிலுடைய ரேஞ்ச் லோவை கட் ஆச்சுன்னா நமக்கு புட் ஆப்ஷன் பை ஆகும். ஹையை கட் ஆகிற பட்சத்தில் கால் ஆப்ஷன் பை ஆகும். இப்போ எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். எந்த சைடு உடையுதுன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப செகண்ட் கேண்டிலுடைய ஹைக்கும் லோக்கும் இடையில தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகணும். ஹை சைட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பை சைடு ட்ரிகர் ஆயிருக்கு. ஆர்டர் புக் பார்ப்போம், பை ஆயிருக்கு. டெர்மினல் பார்க்கலாம். டெர்மினலில் 39,700 கால் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. 39,700 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே ரிவர்ஸ் ஆகுது, கையோடு அதிகம் சேர்த்து பார்த்துடலாம். 327 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு எம்டிஎம். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த கேண்டில் வந்து செல் எடுக்காது. ஏன் செல் எடுக்காது அப்படின்னா, நமக்கு ஒரே கேண்டில் ஹையும் தொட்டு லோவும் தொடும்போது முதல்ல என்ன வந்திருக்கோ அதுதான் எடுக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் செல் எடுக்காது, வெறும் பையில் மட்டும்தான் இருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், 300 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு, 250 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. இப்போ லோவை கட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு செல் எடுக்கும். பொசிஷன் என்ன இருக்கு? பொசிஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்கு, 240 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. செல்லு வந்திருக்கு. செல்லு வந்த உடனே நம்ம டெர்மினலில் பார்க்குறோம், புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ரோபோலையும் பார்க்குறோம், டெர்மினலில் பார்க்குறோம். 39,900 புட் ஆப்ஷன் செல் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 100 ரூபா கிட்ட தான் மைனஸில் இருக்கு, 200 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. நல்லா கீழே வந்திருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம், 9:24 ஆகுது. கரெக்டாக வந்து ரிவர்ஸ் ஆகுது, நல்லா கீழே வந்தது, திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 800 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பை வந்ததுன்னா 2 லாட் எடுக்கும் கால் ஆப்ஷன். பை வந்ததுன்னா 2 லாட் எடுக்கும் புட்டை கட் பண்ணிட்டு. பை வந்திருக்கு, உடனே ஆப்ஷன் புக்கை பார்க்குறோம், எக்ஸிட் ஆகிருக்கு, 2 லாட் எடுத்திருக்கு. இப்போ கால் ஆப்ஷன் 2 லாட் இருக்குது. பொசிஷனு எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 1000 ரூபா கிட்ட, 600-700 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இப்போ திரும்ப கால் ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு, மேலே போகிறதுனால கால் ஆப்ஷன் நல்ல லாபம் வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து லாஸ் எல்லாம் ரிகவர் ஆகி ஒரு 300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு, 300-400 ரூபா கிட்ட இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம், 9:36 ஆகுது. நமக்கு என்ன 2,600 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு, 2,500 ரூபா கிட்ட இருக்கு. நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்றது பார்க்கலாம். 3,000 வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், ப்ராஃபிட் வந்து புக் ஆகிடும். ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு 400-500 ரூபா கிட்ட இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கறோம், 3,000 ரூபா வந்துருச்சு. 3,000 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுச்சு பொசிஷனு. ரோபோ பார்க்கலாம், ரோபோ ஆர்டர் புக் பார்க்கறோம், மேக்சிமம் ப்ராஃபிட் ரீச் வந்துருச்சு. டெர்மினல்லையும் கட் ஆயிருக்கு. இன்னைக்கு 3,050 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.